ஆர் வேர்ல்டு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்புள்ள விஜய். இப்போ நம்ம கூட இருக்கிறது யாருன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், சாரை பற்றி சொல்லணும்னா தமிழ் சினிமாவில் பெரிய படங்களுக்கு பிரச்சனைகள் வரும் ரிலீஸுக்கு முன்னாடி. அது கபாலியாக இருக்கட்டும், சர்க்காராக இருக்கட்டும், காப்பான் போன்ற பல படங்கள் பிரச்சனைகள் வந்தப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதை கேஸை வழிநடத்தி அந்த படம் வெற்றிகரமாக வெளியே தியேட்டருக்கு வந்து மக்கள்கிட்ட சேர்றதுக்கு உறுதுணையாக இருந்த வழக்கறிஞர் அண்ட் ஒரு ஆக்டர். நம்ம நிறைய படங்களில் பார்த்துருக்கோம், குறிப்பாக அநேகன் காப்பான்லேயும் கூட பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். வழக்கறிஞர், ஆக்டர், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், கதையெல்லாம் எழுதிக்கிருக்காங்க சார் சொன்னாங்க. அடுத்து நம்ம கமிங் சூன் விரைவில் பார்க்கலாம். அண்ட் ஆலோசகராகவும் இருக்காங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும் சார். வழக்கறிஞர் சங்கர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறப்போம் வாங்க சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். ஆக்சுவலா இப்ப தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு, நான் ஏன்னா நீங்க பல படங்கள் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி பல பிரச்சனைகள்ல சந்திச்சிருப்பீங்க. அது எதனால வந்துச்சுன்னு ஒரு வழக்கறிஞர்களா இருந்து அது தீர்வு காண்டு இந்த படம் வெளியே ரிலீஸ் ஆனிச்சு. நம்ம நிறைய படங்கள், பெரிய படங்கள் எல்லாமே பார்த்தோம். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்ல, இந்திய அளவுல வந்து குறிப்பா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பெரிய படங்கள் தியேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் ஆக முடியாத சூழ்நிலையில இந்த கோவிட்னால இருக்கு. எல்லா படங்களும் குறிப்பா பார்த்தோம்னா ஓடிடியில ரிலீஸ் ஆகிற விஷயமா இருக்கு. இது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் குறிப்பா பெரிய படங்களுக்கு இது பெரிய ஒரு பேர் அதிர்வை தான், அதிர்ச்சியை தான் கொடுத்துருக்கு. ஏன்னா தியேட்டரிக்கலா ஒரு படம் ரிலீஸ் ஆகி சக்சஸ் பண்ணாதான் டோட்டல் பல கோடி சம்பாதிக்க முடியும். அப்படி இருக்கும்போது இந்த ஓடிடி மூலமா ரிலீஸ் ஆகுறதுனால தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு சார். இதை நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? குறிப்பா பெரிய படங்கள், பெரிய தயாரிப்பாளர்கள் இதுல நஷ்டம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ ஏற்பட்டிருக்கிறது ஒரு டெம்பரரி ஃபெனோமினன் தான், அதாவது ஒரு தற்காலிக ஒரு அது நிரந்தரம் கட்டம். எப்படி வந்து டெலிவிஷன் அப்படிங்கிறது ஒரு புது பிசினஸ் மாடலா வந்ததோ, அப்போ சினிமால இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, ஐயோ சினிமா இனிமேல் போயிடும், வீடியோ ரெக்கார்டிங் வந்தாச்சு, வீடியோ கேசட்ல வாங்கி படம் பார்க்குறாங்க, அதனால மக்கள் வந்து வீட்லேயே படம் பார்ப்பாங்க, டெலிவிஷன்ல பார்க்குறாங்க, இதனால வந்து படம் பார்க்க வர்றது கஷ்டம் அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் எதுவுமே அது, இது வந்து நான் சொல்றது கிட்டத்தட்ட கமல்ஹாசன் ரஜினிகாந்த் அவர்கள் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த 80கள் அந்த பீரியடு. ஏன்னா அந்த சமயத்துல எம்ஜிஆர் வந்து அப்போ முதலமைச்சர் ஆயிட்டாரு, சிவாஜி கணேசன் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி குறைச்சிட்டே வந்தார், அவரு வயது காரணமாக 200-250 படங்களை தாண்டிட்டாரு. அவரு 250 படங்களை தாண்டின பிறகு அவரு மிக அதிகமாக நடிக்கவில்லை. அவரு அப்படிப்பட்ட ஒரு சூழல்லையே வந்து கமல் ரஜினி காலத்திலே பேசப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் அதை தாண்டி அஜித் விஜய் அப்படின்னு அடுத்த ரெண்டு ஸ்டார் வந்தாங்க, அதுக்கும் அப்புறமா சூர்யா, விக்ரம், கார்த்தி, விஷால், தனுஷ், சிம்பு, இன்னும் இப்படி விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லி வந்துட்டே தான் இருக்காங்க. யார் எல்லாரும் வந்த பிறகும் தியேட்டர்ஸும் இருக்கு, டெலிவிஷனும் இருக்கு, இப்ப அதையும் தாண்டி ஓடிடினும் வந்து வந்து வந்துருக்கு. இப்ப டெலிவிஷன்லேயே பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல வந்து அதிகமான சீரியல்ஸ் தான், ஒரே ஒரு சேனல் தான் தூர்தர்ஷன் என்கிற சேனல், அதுல போடுற சீரியல், அதுல போடுற எந்த ப்ரோக்ராமா இருந்தாலும் அதை பார்த்துதான் ஆகணும்னு இருந்தது. அதுக்கப்புறம் சன் டிவி போன்ற தனியார் சேனல்கள்லாம் வந்த பிறகு, சன் டிவி, ஜி டிவி இவங்கெல்லாம் பாம்பேல ஜி டிவி ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்த போது அப்போ ஏகப்பட்ட சேனல்ஸ் ஹிந்தியில வந்தது, தமிழ்ல அப்போ சன் டிவி, ராஜ் டிவி இந்த மாதிரி டிவி. இப்போ தற்போது நிறைய சேனல்ஸ், சன் டிவி, விஜய் டிவி, ஜி டிவி, கலர்ஸ் சேனல், இப்படி ஏகப்பட்ட சேனல்ஸ், ஏகப்பட்ட சீரியல்ஸ், எல்லாத்துலயும் சீரியல்ஸ். இந்த சீரியல்கள் வந்து மக்கள் அந்த சீரியலே வந்து ஒரு தனி பேரலல் பிசினஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவுல போகுது. ஆனால் அதெல்லாம் சட்ட பண்ணாம சினிமா உலகம் பிரமாதமாக இயங்கி கொண்டுதான் இருக்கு. அதெல்லாம் வந்து எந்த விதத்துலயும் அஃபெக்ட் பண்ணல. அவங்களுக்கு வர பிசினஸ் அவங்களுக்கு, இவங்களுக்கு வர பிசினஸ் இவங்களுக்கு. அதை பாக்குற லேடிஸ் கூட்டமும் இருக்கு, இதை பாக்குற ஜென்ஸ் கூட்டமும் இருக்கு, இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு அடுத்தது இன்னொன்னு வந்தது என்னன்னா ஓடிடி அப்படிங்கிறது.
ஓடிடியில வந்து என்னன்னா நாட் ஜஸ்ட் ஒன், இப்போ சன் டிவி அவங்களோட ஓன் ஓடிடி அவங்க வச்சிருக்காங்க, அதே மாதிரி ஹாட் ஸ்டார் அப்படின்னு அவங்க வச்சிருக்காங்க, ஜீல வந்து ஜி ஃபைவ் அப்படின்னு அவங்களே தனியா அவங்க வச்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நெட்ஃபிளிக்ஸ் பிரைம் இப்படி ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க காம்படிஷன். இப்போ நெட்ஃபிளிக்ஸ் பிரைம் போன்றவர்கள் வந்து அடிப்படையில் அவங்க வெளிநாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால அவங்களால பெரிய அளவுல முதலீடு பண்ண முடியுது. ஒரு ஒரு 1000 கோடிக்கு படம் வாங்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ரொம்ப ஈஸி. ஒரு 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 தமிழ் படம் வந்து ஒரு ஒரு ஆவரேஜா ஒரு படம் வந்து பெரிய படம் அப்படின்னு சொன்னா 50 கோடி கொடுத்து வாங்குறாங்க, 30 கோடி கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா கூட 10 படம் வாங்கிடலாம், சின்ன படங்கள் நிறைய வாங்கலாம். அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து மணி பவர் இருக்கு. இப்போ சமீபத்துல இந்த கோவிட் வந்த பிறகு, கொரோனா வந்த பிறகு மக்கள் தியேட்டருக்கு போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு டெம்பரரியா ஒரு பெரிய செட்பேக், தியேட்டருக்கே போக முடியல, நம்ம எப்படி படங்களை பாக்குறது, முடிச்ச படங்கள்லாம் எப்படி பாக்குறது அப்படின்ற போது சூரரை போற்று என்கிற மிகப்பெரிய படம் வந்து சூர்யா நடித்த ஒரு பிரம்மாண்டமான படம் வந்து ஓடிடியில ரிலீஸ் பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்போ தியேட்டருக்காக வெயிட் பண்ண முடியல, ஆல்ரெடி அவங்க நிறைய வெயிட் பண்ணிட்டாங்க. அது வந்து ஓடிடியில வந்த போது அது அதை பத்தி பல விதமான பேச்சுக்கள்லாம் வந்தது. ஆனால் அதையும் தாண்டி அந்த படம் ஓடிடியில மிகப்பெரிய வெற்றி, ஓடிடியில மிகப்பெரிய வெற்றி. தியேட்டரை பொறுத்த வரைக்கும் அது வரலன்றது நஷ்டம் தான். அப்படின்னாலும் ஒரு படம் ரெண்டு படம் அப்படிதான் இருக்கும். நிரந்தரமாக சூர்யா வந்து தியேட்டரை விட்டு போயிட போறது இல்லை, நிரந்தரமாக எந்த நடிகருமே தியேட்டரை விட போறது இல்லை. டெம்பரரியா அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கொரோனா கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வருது. இதுக்கு பிறகு தடுப்பூசி போட்டுனவங்க கிட்டத்தட்ட 40-50% வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமானோடனே ஒரு 4-5 மாசத்துல தடுப்பூசி முழுக்க வந்த உடனே ஓரளவுக்கு சேஃப் ஆயிடும், 50% தரப்பாங்க, அப்புறம் 100% தந்துருவாங்க. இதெல்லாம் அதிகபட்சம் 6-9 மாசம் வரைக்கும் தான் நீடிக்கும், அப்புறம் அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கறாங்க. அதனால இது நிரந்தரம் கிடையாது. பட் அது வந்து அதனால அஃபெக்ட் ஆகுதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அஃபெக்ட்னு சொல்றதை விட நான் என்ன சொல்லுவேன், அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுதுன்னு சொல்லுவேன். இப்ப ப்ரொடியூசர்ஸை பொறுத்த வரைக்கும் வெறும் சேட்டலைட்ல மட்டும்தான் எக்ஸ்ட்ரா பணம் வந்துட்டு இருந்தது, இப்போ அவங்களுக்கு அடிஷ்னலா இந்த ஓடிடிலையும் வருது. ஓடிடி ரிலீஸ் ஆகுறதுனால தியேட்டர் இம்பாக்ட் ஆகுதான்னா அது அதை நான் சொன்ன மாதிரி ஒரு டெம்பரரி, அதை ஒரு பெருசா எடுத்துக்க வேண்டாம். இன்னைக்கு கூட சார்பேட்டா படம் ரிலீஸ் ஆயிருக்கு, படம் பிரமாதமா இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அந்த படம் இந்திய அளவுல உலக அளவுல பேசப்படும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ அந்த படத்துக்கு வரவேற்பு பிரமாதமா இருக்கு, இதை தியேட்டர்ல பண்ணியிருந்தா இன்னும் கூட பிரமாதமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில படங்களை நம்ம மிஸ் பண்ணதான் பண்ணுவோம் தியேட்டர்ல. இட்ஸ் ஓகே, என்ன பண்றது, அவ்வளவுதான். அதனால அது அப்படிதான் போகும். அது அது வந்து சினிமாவோட மிஸ்டேக்கும் இல்லை, சினிமா ப்ரொடியூசர்ஸோ ஓடிடியோ யாரும் பண்ண மிஸ்டேக் இல்லை, அது காலத்தின் கோலம், என்ன பண்ண முடியும், அது கொரோனாவோட இது ப்ராப்ளம், அது அவ்வளவுதான். இன்னொரு விஷயம் என்னன்னா சார், ஏற்கனவே ஓடிடி வந்து இன்னும் இந்த நிலைமை போய்க்கிருந்தா இந்த மாதிரியான படங்களை தமிழ் சினிமாவை குறிப்பா வந்து தன்னோட கைக்குள்ள கொண்டு வந்துருவாங்க, அவங்க வைக்கிறத விலையா இருக்கும், அவங்களுக்காக தான் படம் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு பயமும். அதாவது அதெல்லாம் இந்த மாதிரி பேசிட்டே இருப்பாங்க, பயமுத்திட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி டாக் எல்லாம் போயிட்டே இருக்குங்க. எல்லாத்துக்கும் ஒன்னு ஒண்ணு சொல்றேன், கண்டென்ட் தான் கிங்கு. ஓ திடீர்னு வந்து ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு சில நியூ வேவ் டைரக்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ சமீப காலத்துல பாத்தீங்கன்னா மாரி செல்வராஜ் அவர்கள் மிக சிறப்பாக படங்கள் எடுத்து வருகிறார். அவருடைய கர்ணன் பெரிய ஹிட் ஆச்சு, வெற்றிமாறனோட அசுரன் பெரிய ஹிட் ஆச்சு. இவங்கெல்லாம் இப்போ இந்த கடந்த 10 வருடங்கள்ல வந்த டைரக்டர்ஸ். அப்படி இவங்க வெற்றிமாறன் அதுக்கு முன்னாடியே ஒரு படம் எடுத்திருந்தா கூட அவரு ரொம்ப அதிகமா ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது இப்போ சமீபத்துல விசாரணை, ஆடுகளம், வட சென்னை, அசுரன், இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து அவருக்கு இன்னும் புகழ் அதிகமா தேடி கொடுத்தது கடந்த 10 வருடங்கள்ல. இன்னும் நிறைய டைரக்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் புதுசு புதுசா வராங்க. அதனால அப்படி எல்லாரையும் அது போய் கைக்குள்ள போட்டுப்பாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அவங்கவுங்க அவங்களுக்குரிய வேல்யூ இருந்தேதான் தீரும். நாளைக்கு தியேட்டர் வந்துடுச்சுன்னா அவங்க உடனே தியேட்டருக்கு போயிடுவாங்க, இந்த இதுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணுமோ அவ்வளவுதான் கொடுப்பாங்க. ஏன்னா தியேட்டர் ரசிகர்கள் தான் என்னைக்குமே வந்து ஃபர்ஸ்ட். நீங்க என்னதான் கல்யாண மண்டபத்துல கல்யாணம் பண்ற மாதிரி ரெஜிஸ்டர் மேரேஜ் வந்து உங்களால சொல்ல முடியுமா? ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் ஒரு 50 பேரை வச்சு நம்ம பண்றோம் தனியா அப்படின்றதுக்கும் ஒரு கல்யாண மண்டபத்துல கல்யாணம் பண்றதுக்கும் ஈக்குவல் ஆயிடுமா? அது ஆகாது இல்லையா? கல்யாண மண்டபம்னு பிரம்மாண்டமா எல்லாரையும் கூட்டி
இருநூறு பேர் முந்நூறு பேர் வந்து எல்லாரும் வந்து வாழ்த்தி சாப்பிட்டுட்டு எல்லாம் பொருதுன்ற மாதிரி தான் தேட்டருங்கிறது ஒரு திருவிழா மாதிரி. அது ரசிகர்களுக்கு இனிமே பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறது ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். இப்போ இந்த ஓடிடிங்கிறது அதுவும் சின்ன ஸ்கிரீன் தானே, அது ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆல்ரெடி இப்ப சில படங்கள் நீங்க பாத்தீங்கன்னா புலிக்குத்தி பாண்டி போன்ற படங்கள் வந்து நேரடியா ரிலீஸ் பண்றாங்க சன் டிவில. அந்த மாதிரி படங்களை வந்து நேரடியா ரிலீஸ் பண்ற விஷயங்களும் வந்துட்டு தீபாவளி அப்பவே ஒரு படம் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு பத்ரி அவர்களுடைய இயக்கத்துல தீபாவளிக்கு ஒரு படம் வெளிவந்தது, ஒரு காமெடி படம் வந்தது. அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்துட்டே இருக்கும். இது இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் ஆல். இப்போ இந்த தியேட்டரை பொறுத்த வரைக்கும் ஒன்னு எடுத்துக்கோங்க. இப்போ சப்போஸ் தியேட்டரே ரிலீஸ் ஆயி தியேட்டரே வந்துடுச்சு, ஓபன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, தீபாவளிக்கு எவ்வளவு படங்கள் ரிலீஸ் பண்ண முடியும் சொல்லுங்க? ரெண்டு படம் தான் ரிலீஸ் பண்ண முடியும். 800 தியேட்டர்கள் தான் இன்னைக்கு ஆப்ரேட்டிங் கண்டிஷன்ல இருக்கு தமிழ்நாட்டில். அந்த 800-900 தியேட்டர்ல ரெண்டு பெரிய ஹீரோக்கள், அண்ணாத்த என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து சன் பிக்சர்ஸ் அவர்கள் தயாரிக்கும் பிரம்மாண்டமான படம், சிறுத்தை சிவா அவர்கள் இயக்கி இருக்கிற படம், பல கதாநாயகிகள் அந்த படத்துல, நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ், மீனா, குஷ்பு அப்படின்னு ஏகப்பட்ட கதாநாயகிகள், வில்லன்கள், இப்படி நிறைய பெரிய நட்சத்திர கூட்டம். அந்த படத்துக்கு இப்பவே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இன்னொரு பக்கம் பார்த்தா அஜித் அவர்கள் நடித்த வலிமை படம், அந்த படமும் முடிவடைந்து தீபாவளிக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ரெண்டு படத்தை தாண்டி வந்து பெருசா யாருக்கும் தியேட்டர்ல இடம் இருக்காது. அப்போ எவ்வளவு பேர் வெயிட் பண்ண முடியும்? பண்டிகைக்காக வெயிட் பண்ண முடியுமா? பண்டிகை அன்னைக்கே ரிலீஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க ஓடிடி குத்துருவாங்க. ஒரு சின்ன படங்கள், ஒரு 5 கோடியில ஒருத்தர் படம் எடுக்கிறாரு, படம் பிரமாதமா வந்திருக்கு, அந்த படத்தை பத்தி நல்ல ரிப்போர்ட் இருக்குன்னா ஓடிடியில அதை பணம் கொடுத்து வாங்கிடுவாங்க, சேட்டலைட்ல அதை பணம் கொடுத்து வாங்கிடுவாங்க. ஸோ அதனால இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இது இதை வந்து நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகிற ஒரு விஷயம்னு நான் சொல்ல மாட்டேன். ஒருத்தருக்கு பெரிய படங்களுக்கு தியேட்டர், சிறிய ஒரு மீடியம் ஃபிலிம்ஸ்க்கு ஓடிடி அண்டு சேட்டலைட் வந்திருக்கு. ஆனால் அதுலயும் பாத்தீங்கன்னா பெரிய நடிகர்கள் படம், பிராண்ட் உள்ள நடிகர்கள் படத்தை வாங்கறதுக்கு தான் ஓடிடியில முயற்சி பண்றாங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. கேள்வி அடுத்த கேள்வி சார், அதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. ஏன்னா சொல்லுங்க, ஆக்சுவலா இப்ப இந்த வீக்லினா அட்லீஸ்ட் ஒரு சின்ன படம் வந்தாலும் அதற்கு ஏத்த மாதிரியான தியேட்டர்கள் பிரிச்சு கொடுத்துருவாங்க. எப்படியோ மக்கள்கிட்ட ஒரு தியேட்டர்ல போய் ரிலீஸ் ஆயிரும். இப்ப சின்ன படங்கள் ஓடிடில ரிலீஸ், ஓடிடிலையும் வாங்க முடியாத அளவுக்கு கண்டிப்பா அந்த மார்க்கெட் போய்க்கு இருக்கு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட படங்கள் மட்டும்தான் அவங்களும் வாங்குறாங்க. அப்ப அவங்களோட நிலைமையெல்லாம் ரொம்ப மோசமாயிருமோ அப்படிங்கிற ஒரு ஒரு பயம் இருக்குல்ல சார். இதுதான் மோசம்னு சொல்றத விட என்னன்னாக்க, அவங்களுக்கு வந்து அவங்க பிராண்ட் உள்ள நடிகர்கள் படமா தான் வாங்குறாங்க. இப்போ பிராண்ட் இல்லாத நடிகர்கள் படம் அப்படின்னா வாங்குறதுக்கு தயங்குறாங்க. இன்னொன்று, அவங்களுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு நாங்கள் 25 படம் வாங்குறோம், தமிழில் 30 படம் வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்கனாக்க, அந்த 30 படத்துக்கான ஒரு பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த 30 படங்கள் தீர்ந்த உடனே இந்த வருஷத்து கோட்டா ஓவர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ கூட சமீபத்தில் சோனி டிவி அவங்க வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம தனஞ்சயன் அவர்களே, தயாரிப்பாளர் தனஞ்சயன் அவர்களே, அவர்களே இப்போ அதில் முக்கிய பொறுப்பில் இருக்காரு. நான் அவரோட கூட பேசினேன், அவர் சொன்னார் இந்த வருஷம் கோட்டாவை நாங்கள் முடிச்சிட்டோம், டிசம்பர் வரைக்கும் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டோம், ஏன்னா இனிமேல் புதுசாக வாங்குறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்ட்டு எல்லாருமே சூஸியாக இருக்காங்க. சரி, அது வந்து காம்படிஷன். காம்படிஷன் வந்து குவாலிட்டி பேஸ்டு, காம்பிடன்ஸ் பேஸ்டு. அவங்க எல்லாருமே வந்து இப்போ நீங்க இப்போ எப்படி நீங்க தியேட்டர்ல வந்து ரஜினி படம், விஜய் படம், அஜித் படம், சூர்யா படம், இந்த மாதிரி பெரிய பெரிய நடிகர்கள் படத்தை தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு விரும்புவாங்க. ஏன்னா அதுக்குதான் கூட்டம் வரும், அதுலதான் வசூல் பார்க்க முடியும். 2 வாரம் 3 வாரம் ஓடிச்சுன்னா கூட அவங்களுக்கு பெரிய வசூல் வரும், தியேட்டர்ஸ் ஹாப்பியா இருப்பாங்க, தியேட்டர்ல பிசினஸ் பண்றவங்க ஹாப்பியா இருக்காங்க, பார்க்கிங் பண்றவங்களுக்கு கூட அதுலதான் ஹாப்பினஸ் வரும், எல்லாருக்கும் அதுலதான் காசு வரும். ஸோ அதனால இப்போ ஒரு சின்ன படம் அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த சின்ன படத்துல ஆக்குபென்சி ரேட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, போன வருஷம் தியேட்டர்கள்லாம் திறந்த போது சில படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ஒரு படம், நான் அந்த படத்தோட பேரை இங்க குறிப்பிட விரும்பல, அந்த படத்துக்கு வந்து தியேட்டர்ல ஒரு ஆள் கூட இல்ல பல தியேட்டர்ல அப்படின்னு சொன்னாங்க. இப்ப தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி கூட அவங்களோட கதி என்னாச்சு? தியேட்டர்ல அவங்களோட படத்தை பாக்குறதுக்கு ஆட்கள் இல்ல, வரமாட்டேன்றாங்க. பல ஊர்கள்லாம் படத்தை பாக்குறதுக்கு ஆட்களே வரமாட்டேன்றாங்க. இத்தனைக்கும் அந்த படம் வந்து ரொம்ப ஃபேமஸான நடிகர்கள் இல்லாமல் ஓரளவுக்கு தெரிந்த முகங்கள்லாம் நடிச்சு கூட அப்படிப்பட்ட படங்களை அவங்க பார்க்க மக்கள் பார்க்க வரல. காரணம், எல்லாருமே மக்கள் பிரிச்சுறாங்க, ஓ இவர் படமா, இதை வந்து நம்ம டிவிலே பார்த்துக்கலாம், ஓடிடியிலே பார்த்துக்கலாம், ஓ இவர் படமா, இதுனா நம்ம தியேட்டருக்கு போகலாம், விஜய் படமா, அஜித் படமா, ரஜினி சார் படமா, போகலாம், அந்த மாதிரி நினைக்கிறாங்க மக்கள். அதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது.
அது காரணம் மக்களோட ஒப்பீனியன். அந்த பிராண்ட கொண்டு வருது அவங்களோட இது. நல்ல படங்கள் நல்ல, இப்ப விஜய் சேதுபதி எல்லாத்தையும் உடைச்சு உடைச்சு எரிஞ்சு தமிழ் சினிமா மட்டும் இல்லாம அவர் தெலுங்குலயும் கால் பதிச்சு அதுலயும் சக்சஸ்ஃபுல் ஆகி இப்ப ஹிந்திலயும் கால் பதிச்சிருக்காரு. இப்ப கமலஹாசன் அவர்கள் கூட நடிக்கிறாரு. எல்லா நடிகர்களும் விஜய் சேதுபதி தன் படத்துல இருந்தானா விற்பனைக்கு அது பெரிய அளவுல உதவும்னு சொல்லி அவரை போடுறாங்க. அது ஒரு பெரிய வளர்ச்சி தானே. அது வந்து ஒரு நடிகரோட நடிப்பு அப்புறம் ஒரு கதை அமைப்பு இதெல்லாம் பொறுத்து வந்து அந்த எல்லா படங்களுக்கும் வரவேற்பு வரும். சிவகார்த்திகேயன் அதே மாதிரி அவரு தன் தன்னுடைய சொந்த முயற்சியிலே பெரிய நடிகரானாரு. அவர் படங்களுக்கு எல்லா தரப்புலையும் வரவேற்பு இருக்கு. இந்த மாதிரி அவங்க அவங்க தங்களுக்கான ஒரு களத்தை உருவாக்கிக்கணும், அதுதான் முக்கியம். கண்டிப்பா சார், கண்டிப்பா. இது ஓடிடி வந்து ஒரு பக்கம் நம்மளுக்கு ரொம்ப தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் தான். அப்படிங்கிற இந்த சூழ்நிலையில கூடிய சீக்கிரத்துல நிறைய விஷயங்கள் நடந்து எந்த பிரச்சனைகளும் இல்லாம படங்கள் எல்லாம் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கறதுதான் எங்களோட வேண்டுகோளும் கூட. அது வந்து ப்ராஸ்பெரிட்டி வரதாங்க வரும். ஏன்னா நீங்க எப்போதான் அதாவது இருட்டும் வெளிச்சமும் மாறி மாறிதான் வரும் உலகத்துல. வந்து இருட்டு வெளிச்சம் அமாவாசை பௌர்ணமி அப்படின்னு சொல்ற மாதிரி நல்லது கெட்டது இது எல்லாமே மாறி மாறிதான் வரும். இப்ப கொரோனாங்கிறது ஒரு இருட்டு மாதிரி, அந்த இருட்டு வந்திருக்கு, அந்த இருட்டு விலக ஆரம்பிச்சுட்டு வெளிச்சம் வர ஆரம்பிச்சிச்சு. பெரிய அளவுல வெளிச்சம் வரும், முழு இதுவும் வெளிச்சமும் எல்லா மக்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் திருவிழா போல வரும், சினிமா உலகம் தழைத்து நிற்கும். இப்பவே நிறைய படங்கள் பூஜை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நம்பிக்கையில. ஏகப்பட்ட படங்கள் ஷூட்டிங்ல இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் ஷூட்டிங்ல இருக்கு, மணிரத்னம் அவர்களுடைய மிக பிரம்மாண்டமான படம். இன்னொரு படம் RRR RRR அப்படிங்கிற ராஜமௌலியோட படம், அதுவும் ஷூட்டிங்ல இருக்கு. அது மிகப்பெரிய படம், உலக அளவுல எதிர்பார்க்கிற படம். ரஜினி சார் படம், விஜய் சார் படம், அஜித் சார் படம், அப்புறம் சூர்யா அவர்களோட படம், இப்படி வந்து எல்லார் படங்களும், அப்புறம் பிரசாந்த் அவர்கள் நடிக்கிற அந்தகன் படம், இப்படி எல்லா படங்களும் சைமல்டேனியஸா ஷூட்டிங் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டா. இப்படி அனைத்து படங்களும் பண்ணும்போது இப்போ ஓடிடில அவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்க்கும், ஓ இந்த படம் ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க, இவ்வளவு ஆர்டிஸ்ட் இருக்காங்க படத்துல, பிரம்மாண்டமா எடுக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. இந்த படத்தை நம்ம எப்படியாவது கேப்சர் பண்ணிடணும், வாங்கிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு அஞ்சாறு ஓடிடி இருக்குன்ற போது எல்லாருக்கும் படம் கிடைக்கும், இதுல எல்லா படங்களும் ரிலீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அந்த சூழல் வந்து எனக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த சின்ன படங்களுக்கும் அது கிடைக்கணும், அதுக்கான ஒரு தளம் உருவாகணும், அதுக்காக எல்லாரும் முயற்சி பண்ணணும், அவர்களை கைவிடக்கூடாது. ஏன்னா 50 லட்சத்துல கூட சிறப்பான படம் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு ஆட்கள் இருக்காங்க. அந்த காலம் உருவாகிறதுக்கான முயற்சிகள்லாம் எடுத்துட்டு இருக்காங்க, கண்டிப்பா அதுவும் நடக்கும்னு நான் சொல்லிக்க விரும்புறேன். தேங்க்யூ சார், இவ்வளவு நேரம் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சோ மச். வணக்கம். கட் பண்ணிக்கோங்க சார்.